ஹாய், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு அருமையான குடும்பம் இருந்ததுங்க. அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருந்தான். இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலி டைப்பாக அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படி எப்படி சொல்கிறது, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், அது மட்டும்தான். மற்றபடி ஆண்டவரை தேடாமல் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனாலும் இருங்கடி திருந்தலாண்டடி, இருங்கடடி இருங்கடடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் நம்ம எல்லோரும் இன்றைக்கி தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஏன்னா தேசத்தில் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி எல்லோரும் உபவாசித்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த பையன் எல்லாருக்கும் நிறைய ஜெபம்னு சொன்னார். ஓகே, உபவாசித்து ஜெபம்னுமா? சான்ஸே இல்லை, பசிலாம் நமக்குலாம் அடக்க முடியாதுப்பா அப்படின்னு மனசில் நினச்சிட்டாங்க. உடனே அவங்க அப்பா என்னப்பா சரிதானே அப்படின்னோடனே, சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. உடனே ஐயா அம்மாட்ட போயிட்டு, அம்மா அம்மா அப்பா வந்து உபவாசத்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சரி, இன்றைக்கி லீவு தானே நாங்கள் இருக்கோம், ஆனால் ஒன்று நீங்கள் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடணும். உபவாசத்து முடிச்சு ப்ரேயர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு சாப்பாடு வேணும். ஓகேவா? இதுக்கு ஓகேன்னா நாங்களும் ஓகே அப்படின்னுட்டு ஐயோ அம்மாட்ட போய் இன்னொன்னே, ஐயோ அம்மா சொன்னவன் சாப்பாடு செஞ்சு வச்சா நீங்கள் சாப்பாட்டில் தான் கண்ணாக இருக்கும், ஜோமன மாட்டீங்க யாரும். அதனால் ஜோமனி முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு நாங்கள் கடன் ஒரே நிமிஷத்தில் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரே கவலை, ஐயோ சாப்பாடு இல்லையே சாப்பாடு இல்லையே, ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். அந்த நேரம் இவங்க எல்லாம் பாய் வச்சு எல்லோரும் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு உட்காந்துட்டு உட்காரும்போது ஒரு ஃபோன் ஒன்று வருது. அப்படின்னா, அங்கிள் இந்த மாதிரி இன்றைக்கி என் பையனுக்கு பர்த்டே, நாங்கள் வந்து தூரத்தில் இருக்கோம், ஆனால் நீங்கள் வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று அனுப்பி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் மத்தியானம். அதனால் நீங்கள் எக்காரத்தை கொண்டோ நீங்கள் இன்றைக்கி சாப்பாடு செய்ய வேண்டாம், அதனால தான் முன் ஜாக்கிரதையாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னாலே உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு, நம்ம சாப்பாடே செய்யலை, நம்ம உபவாசத்து ஜோமனன்னு சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடெலாம் வர்றதுக்காண்டவர் கிருபை செய்தார், எவ்வளோ பெரிய தெய்வம். அப்போ நம்மளுடைய ஜெபத்தை, நம்மளுடைய குரலை நம்மளோட பக்கத்திலிருந்து இயேசப்பா கேட்டுகிட்டே இருக்காங்கங்கிறது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் சொன்னாங்க. அவங்க இந்த பிள்ளையில ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் வருவா, செம்ம, எப்போ தான் வரும் அப்படிங்கிற இதுலையே ஆயிடுச்சு. கரெக்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு, பாட்டு படித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு தேசத்துக்காக எல்லாம் ஜோனிகிட்டே இருந்தாங்க. ரெண்டு மணி ஆகும்போது 1:30 அந்த மாதிரி டைம்ல கரெக்டாக ஸ்விக்கிலேருந்து வந்துச்சு. ஐயா நினச்சாங்க அப்படின்னா ஒரு 2:30 வரைக்கும் எப்படி ப்ரேயரு பண்ணிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு. அந்த ஆர்டர் வந்த உடனே அந்த பையன் வாங்கி அதை கொண்டு கிச்சனில் வச்சான். வச்ச உடனே ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்க போகிறேன்னு ஒரு வாட்டி போயிட்டு, ஐயோ என்ன ஒரு வாசனை, இதை எப்போ திக்க போகிறோமோ அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தில் வந்து இங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து, ஏய் இப்போ பாருடி என்ன வாசனை அடிக்கடி, உண்மையான சாப்பாடு நல்லா வெயிட்டாக வந்துருக்கடி அப்படின்னுட்டு சொல்லிட்டு, அப்புறம் இந்த பிள்ளை நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போயிட்டு, என்ன வாசனை. அதுக்கப்புறம் சிந்தனை எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஏன்னா உபவாசம் இருந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்கள் பிசாசு பார்த்திங்களா கரெக்டாக வயிறு பசியை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் மனசில், அந்த அவங்க வந்து இயேசு கிருபையினால் சாப்பாடு கொடுத்தாங்க ஓகே, இருந்தாலும் அந்த சிந்தனையை சிதறடிக்காம பார்த்திங்களா, பிசாசோட சிந்தனை சிதறடிக்கிற பழக்கம் வந்து பிசாசுக்கு தான் இருக்கும். அந்த சிந்தனையை அப்படியே மாற்றுவான். எதுக்கு நீ இதில் உட்கார்றா, நீ போய் தின்னுட்டு வரலாமே, நீ எதுக்கு இதில் உட்காந்து ஜோமிக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட்றா அப்படிலாம் பிசாசு சிந்தனையை சிதறடிப்பான். அன்றைய வேத வசனம் சொல்லுது, மார்க்கு 14:38 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனமானது. ஆவி வந்து உற்சாகம் தாங்க, நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறோம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க.
ஆனால் மாம்சம் வந்து பலவீனமாக தான் இருக்குது. இந்த மாம்சம் பலவீனமான மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம ஆவியில் உற்சாகமாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். ஓகேவா? பாய்.